திரு முத்துகிருஷ்ணன் அவர்களின் தந்தை திரு ராமசுவாமி அவர்கள் 1990 இலங்கையில் ஆகாஷ் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் எனும் உணவகங்களின் குழுவை நிறுவினார். திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் அர்ப்பணா எனும் 4 நட்சத்திர ஹோட்டல் ஒன்றை 2008 திருவண்ணாமலையில் திறந்து அதை 6 வருடங்களாக திறம்பட வழிநடத்தி 2013 சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸலன்ஸ் வின்னர் அவார்ட் பெற்றுள்ளார். 2009 சிறந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அவார்ட் பெற்றவர். எந்த மனத்தில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா. அப்படியானால் நீங்களும் அம்மா தானே? அந்த அம்மாவை பாராட்டுறதுக்கு எனக்கு இதான ஒரே வாய்ப்பு. இந்த அம்மாவை வந்து பாராட்டுறதுக்கு எனக்கு ஆண்டவன் கொடுத்தது இந்த ஒரே ஒரு வாய்ப்பு தானே. நாளைக்கு எனக்கு யார் கொடுக்க போறா, என்னால் இன்னொரு சூழ்நிலை கிடைக்குமா அப்படின்னு நினச்சிதான் நான் அம்மாவை இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கிட்டேன். இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் இது கண்டிப்பாக இறைவன் ஒருத்தர் இருக்கிறாங்கிறது என்னோடய வாழ்க்கையில் 100க்கு 100 நடந்த விஷயம். எனக்கு முன்னாடி பேசும்போது டாக்டர் சிவகுமார் சொன்னார், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சின்னு. அது உண்மையில் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா வந்து 11 வயது இருக்கும்போதே இலங்கைக்கு சென்றுட்டார். இலங்கையில் போய் தான் ஹோட்டல் தொழில் செஞ்சார். அப்படி இருக்கும்போது அந்த தொழில் செஞ்சிட்ருக்கும்போது அவருக்கு 1950 திருமணம் ஆகுது. அதுக்கப்புறம் முதல் பிறந்தது எனக்கு என்னோடய மூத்த சகோதரர். அவருக்கு அப்புறம் 7 ஆண்டுகள் வந்து எங்கள் அம்மாவுக்கு குழந்தை இல்லை. எங்கள் அப்பா வந்து இலங்கையில் இருக்கார். அப்படி இருக்கும்போது என்னென்னா, அன்றைக்கி உள்ள கால சூழ்நிலைகள் கூட்டு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். அப்போது எங்கள் அம்மா வந்து எப்படின்னா, உள்ளூர் சம்பந்தம், எங்கள் அம்மா வந்து உள்ளூர்லேயே திருமணமாக இருக்கிறாங்க. எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்க 6 பேர். எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி ஒரு சகோதரி, அதுக்கு பின்னாடி 4 பேர். அதில் வந்து 2 சகோதரர்கள் 2 சகோதரி. அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து எங்கள் பாட்டியோடு இருக்காங்க, எங்கள் தாத்தா கிடையாது. அப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து அப்பா இல்லாதனால தான் 11 வயசுலேயே அவர் ஸ்லோனுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா திருமணமாகி எங்கள் பாட்டியோட வீட்டில் இருக்கிறாங்க. எங்கள் சித்தப்பா வந்து திருவனந்தபுரத்தில் ஆரியபவனுங்கிற ஹோட்டலை நடத்திட்டுருக்காரு. அதனால் என்ன ஆச்சுன்னா, 7 வருஷம் கழித்து எங்கள் அம்மாவுக்கு 7 வருஷம் ஆகிறப்போ, என் அண்ணன் பிறந்த 7 வருஷத்தில் எங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவுடனே அப்போ அங்கே உள்ள கோயிலில் உள்ள பூசாரி சொல்லியிருக்காங்க, வீட்டில் எங்கள் பாட்டிலாம் கேட்டிருக்கு ஏன் இப்படி என் மருமகள் இருக்கான்னு கேட்கப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இது ஒரு கோயில் குலதெய்வத்துக்கு ஏதோ நீங்கள் செய்யாமல் இருக்கீங்க, அந்த குலதெய்வத்துக்கு வழிபட்டு செஞ்சாதான் இந்த உங்களுக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு சொன்னோடனே எங்கள் பாட்டி என்ன பண்ணியிருக்கேன், எங்கள் குலதெய்வத்து கோயிலுக்கு வேண்டி அதில் எங்கள் அம்மாவை போய் 48 நாள் டெய்லி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி செஞ்சிட்டு இருக்கும்போது 48ஆம் நாள் அந்த கோயிலுக்கு திருவிழா நடத்தணும் நாங்களாம். அப்புறம் எங்கள் அப்பாவும் இலங்கையிலேருந்து வந்து அந்த கோயிலுக்கு திருவிழா செஞ்சு கொடுத்து அந்த நேரத்தில் கருத்தரித்தவன் தான் இப்போ உங்கள் முன்னாடி இன்னும் பேசிகிட்ருக்கிறேன். அப்போது அப்படி கருத்தரித்தப்போ எங்கள் அம்மா நோய்வாய்ப்பட்டிருந்தனால நான் பிறந்ததே ஒரு குறப்பிரசவமாக பிறந்துட்டேன். நான் முழுமையாக பிறக்கலை. நான் 9 மாதத்தில் பிறக்க வேண்டிய குழந்தை முன்னாடியே பிறந்துட்டேன். எல்லா தாய்க்கும் பிரசவ வலி இருக்கும், பிறகு இருக்கும், அதான் உலகத்தில். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நான் பிரசவ வலி மட்டும் கொடுக்கல, பிறந்தும் பிரசவ வலி கொடுத்துட்டு இருந்திருக்கிறேன். ஏன்னு சொல்கிறேன்னா, நான் பிறந்தவுடனே எங்கள் அப்பா ஸ்லோனில் இருக்கார், அவங்க வர முடியல. அப்போது எங்கள் பாட்டி என்ன பண்ணிடுதுன்னா, எங்கள் சித்தப்பா வீட்லேயும் அவங்க மாசமாக இருக்காங்க திருவனந்தபுரத்தில். எங்கள் பாட்டி என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு திருவனந்தபுரம் போயிட்டாங்க. ஆனால் நான் அதுக்குள்ளே பிறந்துடுறேன். என்னோடய பிறந்த நாள் வந்து 28, இன்னொரு 17 நாள் இருக்குது, 18 நாள் இருக்குது. ஆனால் அதனால் நான் வந்து என்னாச்சு, எங்கள் அம்மா என்ன போயிட்டாங்க, எங்கள் அம்மா மட்டும் தனியாக எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. எங்கள் பாட்டி வந்து எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க திருவனந்தபுரத்துக்கு. பட் நான் பிறந்தனால எங்கள் அம்மா பாட்டி வந்து சரி எங்கள் அப்பா தான் சத்தம் போடுவான்னு சொல்லிட்டு அவசரமாக அங்கே திருவனந்தபுரத்துலேருந்து சித்தப்பாவை கூப்பிட்டு வந்திருக்காங்க. எங்கள் அம்மா நான் பிறந்து 2 நாள் தான் இருக்கும் போல் வீட்டில் எங்கள் அம்மா படுத்திருக்காங்க. அவங்க ஒரு
ஒரு இடது பக்கம் திரும்பி படுத்திருந்தாங்கன்னா என்னையை வந்து வலது பக்கம் படுக்க வச்சுருக்காங்க. நான் இருந்ததே ஒரு கையளவு தான் நான் இருந்திருக்கேன் அப்போது, ஏன்னா நான் குறப்பிரசவ குழந்த. என்னையை படுக்க வச்சுருக்காங்க. எங்கள் சித்தப்பா வந்திருக்காரு, ஏன்னா அப்பா வீட்டில் செஞ்சு நகை போடணுங்கிறதுக்காக ஒரு மைனர் செயினை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அப்போது எங்கள் அம்மா அவங்க சித்தப்பாவும் எங்கள் பாட்டி என்ன நினச்சிட்டாங்கன்னா எங்கள் அம்மா தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டாங்க. உடனே எங்கள் சித்தப்பா சொல்லியிருக்காரு, இந்த பாரு, இந்த குழந்தைக்கு வந்து செயின் போடுறதுக்கு எனக்கு மனசே கேட்கல, இது காக்கா குஞ்சு மாதிரி இருக்குது, இதுக்கு போய் இந்த செயினை போடணுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே எங்கள் பாட்டிகிட்ட பார்த்து நீயே இந்த செயினை போட்டுருமா அப்படின்ட்டு போயிட்டார் போல். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. கேட்ட உடனே காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லை இல்லை, அந்த வார்த்தை உண்மை தானே, எங்கள் அம்மா அவளை தாங்க முடியல அந்த வழியை. உடனே எங்கள் அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க சித்தப்பாவும் எங்கள் பாட்டியும் உள்ளே போன வீட்டுக்குள்ளே என்னையை தூக்கிக்கிட்டு, அப்போ ஒரு 4:30 சுமார் இருக்கும் சாயங்காலம், என்னை தூக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, எங்கள் ஊரில் பாஞ்சாரின்னு ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல சூசைட் பண்ண போகிறவங்களும் அங்கே தான் போய் சூசைட் பண்ணுவாங்களாம். எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, என்னை தூக்கிட்டு ஓடிருக்காங்க வேக வேகமாக வேக வேகமாக போய் கிணத்துல விழுங்குறப்போ எங்கள் அப்பாவோட தாய் மாமா ஒருத்தர் வயலில் இருந்திருக்காரு. என்னடா இந்த அம்மா இந்த நேரத்தில் இவள் வயலில் இவ்வளோ வேகமாக ஓடுறாள், இவள் ஓடுறான்னா ஏதோ காரணம் இருக்கும், அதுவும் குழந்தையோட ஓடுறாளேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, துரத்திக்கிட்டே வந்திருக்காரு. எங்கள் அம்மாவை துரத்திக்கிட்டு வந்தவர் டக்குன்னு துண்டை வச்சு எங்கள் அம்மா விழுறும்போது அப்படியே பிடிச்சி இழுத்துட்டார். இழுத்து அப்புறம் சத்தம் போட்டிருக்காரு, ஏம்மா நீ இப்படி பண்ணுற இந்த வேலையை அப்படின்னு. இல்லை இந்த மாதிரி நடந்து போச்சு வீட்டில், அதனால தான் நான் அப்படி சொல்கிறப்போ நீ கவலைப்படாத, நீ வா ஒரு நாள் இந்த பையனும் பெரிய பையனாக வருவான் அப்படின்னு கூட்டு வந்துட்டாங்க. அந்த இந்த காக்கைக்கும் பொண்ணுக்கு அது. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நான் வளரும்போதெல்லாம் எங்கள் அம்மா அதை சொல்லிகிட்டே வருவாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் என்ன சரி எனக்கு தெரிஞ்சுன்னா, எங்கள் அம்மா எனக்கு கொடுத்ததெல்லாம் எனக்கு போட்டது வந்து கடவுள் பக்திங்கிறது தான் எனக்கு போட்டாங்க. ஒவ்வொரு தாயும் உலகத்தில் எல்லா குழந்தைக்கும் ஏதோ ஒரு விதையை விதைச்சிருப்பாங்க. அந்த விதை எதுன்னு கண்டுபிடிச்சா தான் அந்த குழந்தை வந்து வெற்றி பெற முடியும். எனக்கு எங்கள் அம்மா விதை விதைச்சது கடவுள் பக்திங்கிற விதை. அந்த கடவுள் பக்திங்கிற விதையில் என்னால் என்னென்ற கடவுள் பக்திங்கிற விதையில் அந்த விதையில் வளர்ந்த செடி தான் எங்கள் அம்மா எனக்கு காட்டினது. முதல்ல வந்து ஒழுக்கம், அடுத்தது தன்னம்பிக்கை, மூணாவது அன்பு. அந்த விதையில் வளர்ந்த மூணு கிளைகளாக தான் எனக்கு எங்கள் அம்மா போதிச்சது. நான் எல்லாருக்கிட்டேயும் நான் இன்றைக்கி இந்தளவுக்கு இருக்கேன்னா எங்கள் அம்மா போதித்த தன்னம்பிக்கை, ஒழுக்கம், அன்பு தான். அதனால தான் இங்கே வந்திருக்கிறேன். எல்லோரும் எல்லோரும் கூட குழந்தைக்கும் எல்லாருக்கும் ஒரு விதை இருக்கும், அந்த விதையை கடைப்பிடித்தோம்னா வெற்றி பெறலாம். நன்றி.